ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி பிளாக். கைஸ், இந்த வீடியோ அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டாய் அன்பாக்ஸ் வந்து பண்ணியிருந்தோம். அது ஆர்சி ஷார்க், தண்ணியில் நீந்தி போகக்கூடிய ஒரு சுறாமீன் டாய் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ இன்றைக்கி வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 22 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. வேறு லெவலில் இந்த மாதிரி நம்மளுடைய யூடியூப் கேரியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வியூஸ் எந்த ஒரு வீடியோக்கும் போனதே கிடையாது. ஜஸ்ட் ஒரு டாய் அன்பாக்ஸ் பண்ணதுக்கு நமக்கு அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிச்சு. அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தான், ஓகே, அதுக்கு ஒரு பிக்கஸ்ட் தேங்க்ஸு. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சி டாய் அன்பாக்ஸ் பண்ணல டெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கயிறு கட்டி தான் போட்டு இழுத்தோம். ஏன்னா அது வந்து ப்ராப்பராக அந்த ஒர்க் ஆகலை, கண்ட்ரோலரும் சரி அந்த மீனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகலை. ஸோ கொஞ்சம் அப்போயே வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக ஆஃப்டர் 10 மந்த்துக்கு அப்புறம் அகைன் வந்து ஒரு ஆர்சி ஷார்க் டாயை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 7000 ருபீஸு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ்க்கு வந்து அமேசானில் வந்து 3500 சம்திங் வந்துச்சு. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வெயிட் அவசரப்பட்டு கிளிக் பண்ணி வாங்கிடாதீங்க. இது நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி வாங்கினா ஷார்க் மாதிரி இதுவும் கோலராக இருக்கா இல்லை பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாதாங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போ. நல்லா ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு பேக்கை வந்து பிரிக்கலாம். ஓகே, உங்களுடைய ஆர்சி ஷார்க் உள்ளே இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஏர் பேக் போடலாம், நல்லா ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சி, நம்ம இதுக்கு முடி வாங்கினா ஆர்சி ஷார்க் வந்து இந்த மாதிரி இருக்காது, அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு கலரில் வந்து இருக்கும். கண்ட்ரோல் ஆல்சோ வந்து இந்த மாதிரி இருக்காது, டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கிளிப் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ நடந்த சம்பவங்களை. ஓகே, வாங்க ஓப்பன் பண்ணி ஷார்க் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஷார்க் ஷார்ப்பாக இருக்கா இல்லை ஷார்ப் இல்லாமல் இருக்காங்கிறத, அது என்னமோ தெரியலங்க. நம்ம சேனலில் மட்டும் அன்பாக்சிங் பண்ணுறது ஒரு சில எக்ஸ்பென்ஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாமலே போகுது. அந்த வகையில் இந்த ஷார்க் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனை கண்ட்ரோலர் வந்துருக்கு, இல்லை ஆட்டோமேட்டிக் டைமென்ஷனு அண்டு ஹை அண்ட் லோ பட்டன் இருக்குது, முன்னாடி பின்னாடி மட்டும்தான் இருக்குது. ஓகே, இந்த சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் கேபிள் அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூ ட்ரைவ் வந்து கொடுத்துருக்காங்க, மேனுவல் தேவையில்லாதது. ஓ, இங்கே பாருங்கள், சி இதான் நம்மளுடைய ஆர்சி ஷார்க் பாதி தான் இருக்குது, வால் இங்கன்ட்டு இருக்குது. இதை வந்து இது கூட நம்ம கனெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, நம்மளோட சுறாமீன் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் இந்த ஷார்க்கோட ரெக்கா இருக்குது பார்த்தீங்களா, அது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்ரு அண்ட் இந்த சைடு ஒரு மோட்ரு வந்துருக்கும். இந்த ரெண்டு மோட்ரு சுற்றுறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீந்து வந்து தண்ணியில் அழகாக போகும், பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நமக்கு கண்ட்ரோல் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை, பட் ஏதாச்சும் ஒர்க் ஆகாதாங்கிறத நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, என்னடா அது சார்ஜிங் கேபிளில் காணுமே அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக இதையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும் ஷார்க்கோட அடிப்பகுதியை, பிகாஸ் இது வந்து தண்ணியில் போகிறது கூடியது அப்படின்றதுனால உள்ளே வந்து போர்டெல்லாம் வந்து நனைஞ்சிடக்கூடாது அப்படின்றக்கா இந்த அளவுக்கு சேஃபாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த பேட்டரி எடுத்து நம்ம இந்த அடாப்டரில் வந்து இப்படி கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து சார்ஜ் பண்ணிடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அது நம்ம கொஞ்சம் நேரம் சார்ஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். A few moments later. Guys, நம்மளுடைய ஆர்சி ஷார்க் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக இப்போ நம்ம வந்து லேக்குக்கு வந்து வந்திருக்கோம். அண்ட் ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி ஃபெயிலியர் ஆன அந்த ஷார்க்கு மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை நோக்கி கேட்டுக்கொண்டு இந்த ஷார்க்கை வந்து நம்ம தண்ணியில் விட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். கமான், ஓகே, ஷார்க்கு பின்னாடி ஆன் பண்ணுறதுக்கான ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓ ஐயோ, கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஆன் பண்ணியாச்சு, அண்ட் இப்போது ரிமோட்டும் போய்டி ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது, ஆன் பண்ணியாச்சு. ஓடலையே, ஓடலன்னு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து தண்ணியில் வச்சா தான் இது வந்து கனெக்ஷன் ரெண்டுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ தண்ணியில் இதை நம்ம வச்சிடலாம், மிதக்குது. அண்ட் இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3, 2, 1. ஒர்க் ஆகுது, சூப்பரு, வேற லெவலுங்க. காய்ச்ச நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நம்மளுடைய ஷார்க் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் பாருங்க, இப்போ ரிவர்ஸ்னாலும் நம்மளால ரிவர்ஸ் வருது பாருங்க, ரிவர்ஸ் அண்ட் ஃப்ரண்ட்டு. ஊ, பாருங்க எவ்வளோ ஃபாஸ்டாக போயிட்டு இருக்குன்னு. ஸோ ரெண்டு கண்ட்ரோலையும் சேமாக மேலே வந்து தூக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம நேராக போயிட்டே இருக்கோம்.
ரைட் சைடில் திரும்பணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து இப்படி இந்த இதை மட்டும் மேலே தூக்கணும், இந்த கண்ட்ரோலர் மட்டும் மேலே. அப்புறம் லெஃப்ட் சைட்னா இது ரெண்டே சேமாக மேலே புஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நேராக வரும். அந்த வருது பாருங்கள் நம்மளுடைய ஷார்க்கு. பரவாயில்ல, ஏதாச்சும் நல்லா ஒர்க் பண்ணிச்சு, சந்தோஷம். அண்ட் இதில் வந்து ஒரு மோடு வந்து கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக் மோடுன்னு ஒன்று, அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓ, இங்கே பாருங்கள் மீன். அதாவது நான் பட்டனை எதையுமே வந்து இப்போ நான் ப்ரெஸ் பண்ணல, அப்படியே தான் இருக்குது, அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குங்க. இதுதான் ஆட்டோமேட்டிக் மோடோடைய பிரதான அம்சம். அது பாட்டுக்கும் ஓடிக்கொண்டு தரையை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. ஓ, தண்ணி விட்டு எடுத்தனா நின்றுச்சு. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் மோட் அமுக்குறேன், அவ்வளோதான். அமைக்கி விட்டோம்னா அது பாட்டு ஷார்க்கு நீந்து போயிட்டே இருக்கும் பேட்டரியில் சார்ஜ் நிற்கிற வரைக்கும். பரவாயில்ல, ரொம்ப ஹாப்பியே, ரொம்ப பெருமையாக இருக்கு. இந்த மாதிரி தாங்க பின்னாடி முன்னாடி, இதுக்கு முன்னாடி ஒர்க்காக அவ்வளோ வளைய வளையாது, ஒன்லி டேரெக்ஷன் நேராக மட்டும்தான் போயிட்டே இருக்கும். பேக் வராது, சைட்லேயும் திரும்ப திரும்பாது. இதுக்கு முடி நம்ம வாங்கின ஷார்க்கில், பட் இதில் எவ்ரி திங் ஆல் ரைட், சூப்பராக ஒர்க் ஆகுது. மற்ற மீன்லாம் பார்த்து பயந்துட போகுது, நம்ம மீனை பார்த்து. கமான் வாடி என் ஷார்க்கு. காய்ஸ், இதுதாங்க நம்மளுடைய ஆர்சி ஷார்க்கு. பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கி ஏமாந்தோம்ல 7000 ருபீஸுக்கு, அந்த ஷார்க்கை கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. கண்ட்ரோல்ஸ் ஆல்சோ வந்து பர்ஃபெக்டாக அந்த ஒர்க் ஆகுது. 4000 ருபீஸ் கண்டிப்பாக இந்த ஆர்சி ஷார்க் ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கீங்க இல்லையா அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்குறதுக்கான பெஸ்ட் ஃபை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நீங்கள் தாராளமாக இது வந்து பை பண்ணி நீங்கள் வந்து ஜாலியாக இந்த ஷார்க்கு கூட என்ஜாய் பண்ணி விளையாடலாம். அண்ட் இப்போ வந்து சார்ஜ் வந்து முடிஞ்சு போச்சு, கொஞ்ச நேரம் இருந்து ரொம்ப நேரம் வந்து நல்லா இருந்துச்சு, நல்லா ஒர்க் பண்ணிச்சு, அவ்வளோதான் கைஸ். வேறு என்ன இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாய்ஸ் அண்ட் கேஜெட்ஸ் அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சீ டுமாரோ அனதர் நியூ அன்பாக்சிங். தலைவா.